ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லோகேஷ் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ். உங்கள் கனவு இல்லம் வாங்க, எங்களிடம் வாங்க. நம்ம சேனலில் ஒரு நியூ அப்டேட்டட் வீடியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நியூ ப்ராஜெக்ட்ங்க. டூப்ளெக்ஸ் டைப்பில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, 885 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK சவுத் ஃபேசிங் டூப்ளெக்ஸ் வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. சிடிஎச் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு ரெடி டு மூவ்ல சேலுக்கு இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன், டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட சிறப்பம்சம் என்னென்ன இருக்குன்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப்பில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரீமியமாக. இந்த எலிவேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எலிவேஷன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் டைப்பில் நம்ம டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரோட பெயிண்டிங்கும் கொடுத்துருக்கோம். அப்படியே காம்பவுண்ட் வால்லையும் டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்தோன்னே கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கார் பார்க்கிங் கேட்டுங்க. எம்எஸில் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். லேசர் கட்டிங்கில் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். கலர்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி. நம்ம என்ட்ரன்ஸ் இப்போ பார்க்குறது வீட்டோட ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22x7 சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டனுக்காகவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம எலிவேஷன் வியூ பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பால்கனிக்கு ஆப்ஷனை விட்டுருக்கோம். இது செகண்ட் பெட்ரூம்க்கான பால்கனி ஆப்ஷன் அது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போட்டிக்குங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5x12 சைஸில் வரும். அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வீட்டோட போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிவிசி பாக்ஸும் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸில் எலிவேஷன் வாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்கிங் ஏரியா பொறுத்த வரையும் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிடிக்கிற மாதிரி நம்ம டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம டீ கூட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5x4 ஒரு ஜன்னலும் விண்டோவும் கொடுத்துருக்கோம். நம்ம கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி கிளாஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நாம் இப்போ பார்க்குறது வீட்டோட லிவிங் ஆளுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x18 சைஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சீலிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஸ்பாட் லைட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கலர்ஃபுல்லாக. லிவிங் ஹாலில் டிவி சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரில் கலர்ஃபுல்லாக பிரிக்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவாக அதில் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லிவிங் ஹால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பூஜை செல்ஃபுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு பிவிசியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி. அதில் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டோட ஃப்ளோர் டைல் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி 2x2 டபுள் சார்ஜில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் நம்ம பார்க்குறோம். இந்த வீட்டோட லிவிங் ஹால் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4. இந்த வீட்டோட மாடல் டூப்ளெக்ஸ் டைப்னால ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வரும். அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x11 சைஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியும் கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்லாப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி. இந்த பெட்ரூமுக்கு டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம். கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி பிவிசி கலர்ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூமுக்கு. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 வெஸ்டர்ன் டைப்பில் வரும். கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி வால் டைலாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட தேவையை புரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணித்தரோம். நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டான பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம க்யூரிங் பண்ணி நம்ம ஒர்க்கை பண்ணித்தரோம். அதுதான் நம்மளோட சிறப்பம்சமே. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு நம்ம பண்ணுறோம்.
நம்ம ஸ்டேர் கேஸ்கிலேயே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் மிஷின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சனுங்க, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x7 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம செல்ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், லேப்டாப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வால் டைல் பார்த்தீங்கன்னா 4 கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆரோக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம், சிங்குக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அது டபுள் டேப்பும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒன்று டேரக்ட் டேப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வரும். மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பேனலும் கிச்சனில் நம்ம கொடுத்துருக்கோம். வீடுன்றது ஒரு கனவு, அந்த கனவை நிறைவேற்ற தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கும். இந்த ஸ்டேர் கேஸ் ஏறினா தான் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வரும். ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிரிப் டைப்பில். ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெட்ரூம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஃபால் சீலிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட்டும் நம்ம கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த ஹெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோவை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x4 சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறினதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட் வரும் ஹெட்ரூம். இந்த ஹெட்ரூமோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்ம ஸ்பாட் லைட் கொடுத்து ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்கோம். லைட்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம், அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹெட்ரூமோட சேஃப்டி கேட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் வரும், அதில் வியூவை நம்ம காட்டுறோம் பாருங்கள், அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் பெட்ரூம் வேணும்னா நம்ம ஒரு போர்ஷன் நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் பெட்ரூம் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு எம்எஸில் நம்ம ஸ்டெப்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் டோருக்கு பார்த்தீங்கன்னா ஷீட்டில் சேஃப்டி கேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி சிம்பிளாக ஃபால்ஸ் சீலிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட்டும் அது கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். வால் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நாம் இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி பிவிசி ஒர்க் கலர்ஃபுல்லாக நம்ம டால்ஃபினில் கொடுத்துருக்கோம், அது வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x4 சைஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமோட வாலில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம கிரானைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட பால்கனிங்க. பால்கனி ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ஸ்கிட் ஆகாத மாதிரி நம்ம மேட் ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி அவுட்டர் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பால்கனிக்கு ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் கிளாஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x9.5 சைஸில் வரும். இந்த வீட்டோட மெட்டீரியல் எல்லாமே நம்ம குவாலிட்டி வைஸாக பண்ணிகிட்ருக்கோம். டைலிருந்து நம்ம ஒயரிங்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து எல்லாமே டேப்லேருந்து வுட்டிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடு வந்து ரெடி டு மூவில் சேல் இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.